நம்மளோட ஹேர் நல்லா ஷைனியாக பளபளன்னு அதுவும் டார்க்காக லாங்காக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு சில சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. அதுவும் நம்ம வீட்டு பக்கத்தில் நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய சில இன்க்ரீடியன்ஸ் தான். அதை பயன்படுத்தி வீட்டிலையே ஒரு ஹேர் ஆயில் செஞ்சு அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். எனக்கு 2021 என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா என்னோடய ஷோல்டர் அளவுக்கு தான் வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து 2023 வந்து முடிய போகுது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்லா இடுப்பு அளவுக்கு வந்துட்டு ஹேர் வந்துட்டு வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்லா அடர்த்தியாகவும் வளர்ந்துருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவில் என்னோடய ஃபோட்டோஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன், அதை பார்க்காதவங்க நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹேர் வந்து க்ரோ ஆச்சு அப்படின்றது தெரியும் இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுனால. அந்த ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வந்து செய்ய முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு செம்பருத்தி பூ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு ஒரு 5-6 எடுத்துக்கோங்க. பூவாக இருந்தது நல்லா பெரிய பூவாக இருக்குன்னா 5-6 போதும். எனக்கு வந்து கொஞ்சம் மொட்டும் கொஞ்சம் பூவும் கிடச்சதுனால நான் மொட்டு வந்து ஒரு 5 மொட்டும் அதுக்கப்புறம் 3 பூவும் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். அப்புறம் செம்பருத்தி பூ செடியில் இருக்கக்கூடிய இலையே பார்த்திங்கன்னா ஒரு 6 நம்பர் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ஆளுக்கு ஒரு மாதத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அளவு. இதுவே உங்கள் வீட்டில் வந்து 2 பேர் 3 பேர் இருக்கீங்க அப்படின்னா இந்த அளவு எல்லாமே கொஞ்சம் இதை விட ஒரு 1/2 மடங்கு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நான் வந்து 2 கை அளவு எடுத்திருக்கேன். நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அதை தோலெல்லாம் சீவிட்டு 4 நெல்லிக்காய் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். அப்புறமா கத்தாழை நல்லா திக்காக இருக்கக்கூடியது வந்துட்டு ஒரு 3 இன்ச் நீளத்துக்கு நான் வந்து எடுத்திருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கத்தாழையை வந்துட்டு நம்ம தோல் மேலே இருக்க தோல் கட் பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்க தோல் அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அப்புறமா கீழே இருந்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக அதோடய ஃப்ளஷ் வந்துட்டு நமக்கு தனியாக கிடச்சிரும். ஸோ தோலை வந்து நம்ம தனியாக செப்பரேட் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் ஜெல்லாக தான் எடுக்கணும்னு தேவை கிடையாது, அந்த ஃப்ளஷ்ஷை அப்படியே நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். கத்தாழை வந்து ரொம்ப குளிர்ச்சி, அதனாலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முடி கொட்டுறது வந்து கம்மியாகும். ஏன்னா நம்ம ஸ்கால்ப் வந்து இந்த கத்தாழை பயன்படுத்துறதுனால அதிகமாக வந்து ட்ரை ஆகாது. அதிகமாக ட்ரை ஆகாமல் கொஞ்சம் நமக்கு அந்த மாய்ஸ்சர் இருந்தாலே கூட நம்ம ஹேர் வந்துட்டு ஃபால் ஆகிறது ஸ்டாப் ஆகும். அப்புறமா செம்பருத்தி பூ பற்றி கண்டிப்பாக நம்ம 90s கிட்ஸாக இருந்தால் நம்ம அம்மா வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த செம்பருத்தி பூவில் நிறையா நம்ம ஹேருக்கு ஷைனிங்னஸ் கொடுக்கக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில்கியான ஒரு டெக்ஸ்டர் கொடுக்கக்கூடிய தன்மை வந்துட்டு நிறையா இருக்குது. ஸோ அதனால் அந்த செம்பருத்தி பூ வந்து பயன்படுத்துறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் நெல்லிக்காய். நெல்லிக்காயில் இல்லாத விட்டமின்ஸே இல்லைன்னு சொல்லலாம். அதனால் வந்துட்டு இதில் ஹேர் வளர்கிறதுக்கு தேவையான விட்டமின்ஸ் வந்து நிறையாவே இருக்குங்க. நெல்லிக்காய் வந்து ஹேருக்கு மட்டும்தான் நல்லதுன்னு சொல்ல முடியாது, நிறையா விஷயங்களுக்கு இது ரொம்ப நல்லது. என் பல்லு வலிக்கு கூட பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதை ஹேருக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக பயன்படுத்தலாம், ஏன்னா நிறையா விட்டமின்ஸ் இருக்குது. அடுத்ததாக கருவேப்பிலை. கருவேப்பிலையிலலாம் பார்த்திங்கன்னா ஹேருக்கு வந்து வளர்ச்சி அதிகப்படுத்துறதுக்குனே பார்த்திங்கன்னா நிறையா சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை பயன்படுத்துறதுனால நம்ம ஹேர் வந்துட்டு நல்லா டார்க்காகவும் வளருங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஓகே, இப்போது நான் அதை வந்து நல்லா மைய அரைக்கணும்னு தேவை கிடையாது, ஓரளவுக்கு கொஞ்சம் திட்டுத்திட்டாக இருந்தாலும் கூட பரவாயில்ல தான். அதோட எசன்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக அந்த ஆயிலில் இறங்கணும் அப்படின்றதுக்காக தான் அரைச்சி எடுத்துக்கிறோம். அடுத்ததாக நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பேராஷூட் ஆயில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆயில் கிடச்சா அதை பயன்படுத்தலாம். இல்லை உங்களுக்கு செக்கில் ஆட்டினா சுத்தமான தேங்காய் எண்ணெய் இருந்ததுனாலும் அதையுமே நீங்கள் வந்து பயன்படுத்தலாங்க. இப்போ இந்த பேராஷூட் ஹேர் ஆயில் வந்துட்டு நான் ஒரு 100 ml அளவுக்கு நான் எடுத்துக்கிறேங்க. இதை எடுத்துட்டு அடுப்பை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஃப்ளேமில் தான் வைக்கணும், ஏன்னா அந்த பொருட்கள் வந்து கரைஞ்சே போகக்கூடாது. கரைஞ்சி போனாலே அதில் இருக்க விட்டமின்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து செத்து போயிடும். ஸோ அதனால் அந்த விட்டமின்ஸ் அப்படியே ப்ரிசர்வாக நம்மளோட ஹேர் ஆயிலில் இருக்கணும் அப்படின்றதுக்கனால நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஃப்ளேமில் வச்சுட்டு கையை நீங்கள் வச்சு பார்க்கும்போது லைட்டாக சூட உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த நேரம் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். பொறுமையாக ஆட் பண்ணுங்கள், ஏன்னா ஆயில் சூடாக இருந்து நம்ம மேலே பற்றக்கூடாது, அதனால் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆயில் வந்து எவ்வளோ சூடாக இருக்கும்போது நான் போடுறேன்னு, ரொம்ப சூடாக இல்லை. அதனால தான் வந்துட்டு நான் போட்டதுமே வந்துட்டு அந்த பொரியிற மாதிரி உங்களுக்கு வந்து தெரியலை. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து சேர்க்கணும். அதே போல் சேர்த்துட்டு எவ்வளோ நேரம் கொதிக்க விடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 30 minutes வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஃப்ளேமில் வச்சே கொதிக்க விடணுங்க.
அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த செம்பருத்தி பூவோட கலர் வந்துட்டு மாறவே மாறாது. ஸோ அதிலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நம்ம போட்ட எந்த ஒரு பொருட்களுமே வந்துட்டு கரிஞ்சு போகலை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அந்த கலர் உங்களுக்கு வந்து மாறாமல் இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தீ வந்து கம்மியாக வச்சுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்துட்டு உங்களுக்கு பபிள்ஸ் வரும். அப்போ வந்து அதோட எசன்ஸ் வந்து நம்ம அரைச்சிருக்க பொருட்களோட எசன்ஸ் வந்து அந்த ஆயிலில் வந்துட்டு உங்களுக்கு இறங்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த எசன்ஸ் வந்து லைட்டாக அது கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் பபிள்ஸ் வரணும். ரொம்ப அதிகமாக பொரியிற அளவுக்கு வந்து ஹீட் வச்சிடாதீங்க. இது என்ன லாஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சில பேர் வந்து கீரை இதெல்லாம் வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா பச்சையாகவே சாப்பிடுவாங்க. ஸ்பினாச் கீரையெல்லாம் வந்துட்டு பச்சையாகவே சாப்பிடுவாங்க. அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, வேக வைக்கிறத விட பச்சையாக சாப்பிட்டா வந்து அதில் வந்து விட்டமின்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால தான். ஸோ அந்த ஒரு லாஜிக்கில் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது கெட்டும் போகக்கூடாது, அதே சமயம் இதில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின்ஸ் வந்து அப்படியே இருக்கணுன்றதுனால தான் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஃப்ளேமில் நம்ம அந்த கலர் கூட மாறாமல் வந்து நம்ம கொதிக்க வச்சு அதோடய எசன்ஸ் வந்து இந்த ஆயிலில் எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள் எப்படி வந்து அந்த ஆயில் வந்து ப்ரிப்பேர் ஆகுதுன்னு. ஸோ லைட்டாக தான் பபுள்ஸ் வருது. இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் கழித்து இவ்வளோ ஹீட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த செம்பருத்தி பூவோட கலர் வந்து மாறாமல் இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் உங்களுக்கு ஆயிலில் வந்து அதோட சத்துக்கள்லாம் இறங்கியிருக்குது உங்களால் பார்க்க முடியும். ஒரு லைட் க்ரீன் அண்ட் அந்த செம்பருத்தி பூவில் இருக்கக்கூடிய அந்த சிவப்பு கலர் வந்து அந்த ஆயிலில் இறங்கியிருக்கு. இப்போது இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வடிகட்டி நம்ம வந்து ஒரு பாட்டிலில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு பாட்டிலோட அந்த மவுத் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றி பார்க்கும்போது எனக்கு வந்து லைட்டாக கீழே பற்றுன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனாலேயே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு பெரிய பாத்திரம் அல்லது ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேங்க. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது சிந்தாதோ அந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் நீங்கள் எடுத்துக்கலாம். கண்ணாடி பாட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது, இல்லை வீட்டில் பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் இருக்குது அப்படின்னாலும் அதுலேயும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இப்போது இந்த ஆயிலை மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கப்போகிறோம். ஸோ ஃபில்டரில் ஊற்றிட்டு லைட்டாக அந்த மாதிரி கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆயிலில் இருக்கக்கூடிய சத்து அந்த ஆயில் எல்லாமே வந்துட்டு நமக்கு இறங்கிடும். பெரிய பெரிய துகள்கள் வந்து நமக்கு ஈஸியாக வந்து ஃபில்டர் ஆகிடும். இந்த சின்ன சின்னதாக அந்த பொடி மாதிரி வந்து அந்த ஆயிலில் இருக்கிறத பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஒன்ஸ் நீங்கள் பாட்டிலில் போட்டதுமே அது அடியில் போய் செட்டில் ஆகிடும். அதே போல் அந்த அடியில் செட்டில் ஆகிறதுனால அந்த ஆயில் வந்து கெட்டெல்லாம் போகாதுங்க. ஏன்னா இதோட நான் எத்தனையோ வருடங்களாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அந்த மாதிரி ஆனது கிடையாது. இந்த ஆயிலோட லைஃப் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு மாதத்துக்கு மேலே இது வந்து இருக்குமா அப்படின்றது எனக்கு கேரண்டி கிடையாது, அந்த அளவுக்கு இதை டெஸ்ட் பண்ணதும் கிடையாது. ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆயிலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் சத்தும் வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த சக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே அந்த சின்ன சின்ன துகள்கள் வந்து அடியில் போய் செட்டில் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அதனால் அந்த அளவுக்கு நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கணுன்றது தேவையில்லை. இந்த மாதிரி குட்டி குட்டி துகள்கள் வந்தாலே ஓகே தான். ஓகேங்க, நீங்களும் இந்த ஆயில் வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். 1 மந்த் கழித்து உங்களுக்கு எப்படி ரிசல்ட்ஸ் கிடச்சிது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.